போறது தீபாவளி ஸ்பெஷல் பூண்டு முறுக்கு. சரி வாங்க, இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல 2 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். பொட்டுக்கடலை மாவு 1/2 கப், கடலை மாவு 1/2 கப். இப்போ இது நல்லா ஈவனா mix பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஈவனா mix பண்ணியாச்சு. இப்போ இது தனியா இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 20 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். தோலோட தான் ஆட் பண்ணிருக்கேன். கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்தறலாம். பாருங்க இந்த மாதிரி. இப்போ இது நல்லா வடிகட்டிக்கலாம். பூண்டோட ஜூஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். பூண்டோட சாரை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிட்டோம். இப்போ இது தனியா இருக்கட்டும். இப்போ mix பண்ணி வச்சிருக்கிற மாவுல 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், உங்களுக்கு காரம் பத்தலாம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், வெள்ளை எள்ளு 1/2 டீஸ்பூன். என்கிட்ட கருப்பு எள்ளு இல்லை, கருப்பு எள்ளு இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட வெள்ளை எள்ளு தான் இருந்துச்சு. இப்போது பட்டர் 1 டேபிள் ஸ்பூன். உங்ககிட்ட பட்டர் இல்லைன்னா காய்ச்சின எண்ணெயை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பூண்டு சாறு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். இந்த பூண்டு முறுக்குக்கு இந்த பூண்டோட சாறு தான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் பாருங்க, அப்போதான் நம்ம முறுக்கு பிழியும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ முறுக்கு பிழியறதுல சென்டரில் அச்சு போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு முறுக்கு பிழியும் போது ஈஸியாக வந்து விழுகும். இப்போ இந்த மாதிரி மாவு எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட கேப்பே இருக்கக்கூடாது. காற்று உள்ளே போச்சுன்னா நம்மளால் வந்து பிழிய முடியாது ஈஸியாக. இப்போ இதை மூடி போட்டு நல்லா மூடிடலாம். இப்போது ஒரு கரண்டி இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி பாருங்கள் ரவுண்டாக புழிஞ்சு விடலாம். பாருங்கள் மாவு வந்துட்டு கட்டாகவே இல்லை, இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. பாருங்கள் இந்த மாதிரி நாம் பிழிஞ்சு சூடான எண்ணெயில் நம்ம போட்டு எடுத்துடலாம். பாருங்கள் ஒன்று ஒன்றா போட்டுடலாம். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக முறுக்கு உள்ளே வேகாது, வெளியே மட்டும் நல்லா வெந்திருக்கும். இப்போது திருப்பி போட்டுடலாம். முறுக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும் ரெண்டு சைடும். முறுக்கு ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ண வேண்டாம், அப்படி பண்ணோம்னா நல்லா இருக்காது. அந்த எண்ணெயோட பபுள்ஸ் எல்லாம் பாருங்கள் அடங்கின உடனே முறுக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அந்த டைமில் நம்ம உடனே எடுத்துடணும். பாருங்கள் இப்போ பாருங்கள் பூண்டு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ அதே எண்ணெயில் இந்த மாதிரி நீல நீளமாக பிழிஞ்சு விட்டுக்கலாம். நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்க்கு நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. பூண்டு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.